காலையில் எழுந்த உடனே அழுதுட்டுருக்கீங்க. எதுக்காக அழுறீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற வாழ்க்கையை நினச்சி அழுறீங்க. ஏன் தான் இந்த வாழ்க்கையில் வந்தோமோன்னு சொல்லி வேதனைன்னு அழுறீங்க. இதனால் என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு பலமான வார்த்தை இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறவங்க என்னாகவும் 11:20 பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே. பழைய வாழ்க்கையை நினச்சி அழாதீங்க. இவரை ஏன் திருமணம் பண்ணோம், இந்த வேலைக்கு ஏன் வந்தோம், இந்த ஊழியத்துக்கு ஏன் வந்தோம், இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு ஏன் வந்தோம், இந்த வாழ்க்கை எதுக்கு பாருங்கள். கானானை நீங்கள் பார்க்க தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையை பெருசாக்காதீங்க. இதனால் என்ன தெரியுமா நடக்குது? உங்களுக்கும் எனக்கும் தெரியாமலே அவரை நம்ம அசட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம், அவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். கர்த்தர் பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறார். ப்ளீஸ், இந்த நாளில் கொஞ்சம் ஃப்ரீயாகுங்க. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவாருன்னு நம்பி அழாமல் அழகையை நிறுத்திட்டு இந்த வார்த்தையை நம்பி இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது நிச்சயம் உங்களுக்கான நாளாக இருக்கும். ஏமே ஊழிய உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் தினமும் ஒரு பவ தந்து இந்த ஊழியத்தை தாங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.